அழுத்தங்களை தகர்த்து லியோ வெற்றிகரமாக ரிலீஸ் ஆன நிலையில் இந்த படத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் இன்று வெளியாகி இதன் சிறப்பு காட்சிகளை திரையிட படக்குழு அனுமதி கோரியிருந்ததை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு முதலில் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு நாளைக்கு ஐந்து காட்சிகள் திரையிடலாம் என திரையரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது அதுடன் சிறப்பு காட்சி காலை ஒன்பது மணிக்கும் கடைசி காட்சி நள்ளிரவு ஒன்றரை மணிக்குள்ளாகவும் முடித்துக்கொள்ள என அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது மேலும் சிறப்பு காட்சி திரையிடுவதில் விதிமீறல் நடைபெறாமல் இருப்பதை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதன்மை செயலாளர் உத்தரவு பிறப்பித்தார் ஏற்கனவே லியோ புரமோஷனுக்காக சென்னையின் பல்வேறு இடங்களில் வெளியாகும் வெளியாகும்போது நேரடி ஒளிபரப்பு செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர் சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்க வாகன நிறுத்தம் பகுதியில் லியோ ட்ரெய்லரை திரையிட ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதி பெற காவல் ஆணையரை அணுகுமாறு கோயம்பேடு போலீசார் அறிவுறுத்தினர் வழக்கமாக காவல் நிலையத்தில் அனுமதி பெறும் நிலையில் லியோ படத்திற்கு மட்டும் காவல் ஆணையரை அணுக போலீசார் கூறியதால் சர்ச்சை வெடித்தது முன்னதாக இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது லியோ வெளியீட்டிற்கு திமுக அரசு சார்பில் அடுத்தடுத்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக விஜய் ரசிகர்கள் கருத்து கூறினார் இதற்கு தமிழகம் முழுவதும் லியோ வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயன் நிறுவனத்திடம் படக்குழு வழங்காததே காரணமாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக தமிழகத்தில் வெளியாகும் பெரிய படங்கள் அனைத்தையும் உதயநிதியின் ரெட் ஜெயன் நிறுவனமே வெளியீட்டு உரிமையை பெற்று வருகிறது ஆனால் விஜய் போன்ற பெரிய நடிகரின் படம் ரெட் கையை மீறி போனதால் உதயநிதி அப்செட் ஆனதாகவும் அதற்கு விஜய்யே காரணம் என்று அரசல் புரிசலாக பேசப்படுகிறது இதனாலேயே லியோ படத்திற்கு ஆளும் திமுக அரசிடமிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதையெல்லாம் தகர்க்கும் வகையில் தளபதி விஜய் அண்ணாவின் லியோ படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ட்வீட் செய்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க